வணக்கம் மாணவர்களே எட்டாம் வகுப்பு இயல் ஐந்து பாடப்பகுதியில் பாடறிந்து ஒழுகுதல் இந்த பாடத்தை உங்களுக்கு போன வகுப்பில் நடத்தி முடித்தாச்சு இந்த பாடத்தோட கொஸ்டின் ஆன்சர் இதில் ஒரு பத்து ஒன் வேர்டை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் நோட்டில் எழுதி படிங்க முதல்ல பத்து ஒன் வேர்டை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் கவிதை பேழை இயல் ஐந்து பாடறிந்து ஒழுகுதல் ஃபஸ்ட்டு ஒன் கலித்தொகை டேஷ் நூல்களுள் ஒன்று விடை எட்டு தொகை எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் கலித்தொகை ரெண்டாவது கலித்தொகை டேஷ் என்னும் பாவகையால் ஆனது இதுக்கான விடை கலிப்பா மூன்றாவது அலந்தவர் என்பதன் பொருள் டேஷ் இதுக்கான விடை வறியவர் அலந்தவர் என்றால் வறியவர் நாலாவது கிளை என்பதன் பொருள் டேஷ் இதுக்கான விடை உறவினர் ஐந்தாவது முறை கூட்டல் எனப்படுவது இதை சேர்த்து எழுதுக இதுக்கான விடை முறை எனப்படுவது ஆறாவது பாடறிந்து எனும் சொல்லை பிரித்து எழுதுக இதுக்கான விடை பாடு கூட்டல் அறிந்து ஏழாவது நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும் விடை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும் எட்டாவது மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும் இதுக்கான விடை நிறை மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும் ஒன்பதாவது கலித்தொகையை தொகுத்தவர் யார் இதுக்கான விடை நல்லந்துவனார் பத்தாவது ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர் குணங்கள் டேஷ் ஆகும் இதுக்கான விடை அன்பு அறிவு பண்பு இது இந்த பாடத்தில் உள்ள ஒன்வர்டு இந்த பாடத்தில் குருவினா சிறுவினா சிந்தனை வினாலாம் இருக்குது அதை சொல்கிறேன் அதையும் தமிழ் நோட்டில் எழுதிக்கோங்க சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கான ஆன்சர் கோனார் தமிழ் உரை கைடு செகண்ட் டைம் கைடில் பேஜ் நம்பர் நாற்பத்தி அஞ்சில் இருக்குது குருவினால ஃபஸ்ட்டு பண்பு அன்பு ஆகியவற்றை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை இதுக்கான விடை பண்பு என்று சொல்லப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடப்பதாகும் அன்பு என்று சொல்லப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் ஆகும் ரெண்டாவது முறை பொறை என்பவற்றுக்கு கலித்தொகை கூறும் விளக்கம் யாது இதுக்கான விடை முறை எனப்படுவது குற்றம் செய்தவரை வேண்டியவர் வேண்டாதவர் என்ற கண்ணோட்டத்தில் பாராது உரிய தண்டனை வழங்குதல் ஆகும் பொறை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளுதல் ஆகும் இதான் குருவினாவுக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா சிறுவினா பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறில் இருக்கு நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக இதுக்கான ஆன்சர் வறியவர்களுக்கு உதவி செய்தல் அன்புடையோரை பிரியாது வாழ்தல் சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் உறவினர்களோடு வெறுப்பின்றி அன்புடன் வாழ்தல் அறிவற்றவர் கூறும் சொற்களை பொருத்தல் முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல் குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் தம்மை இகழ்வாரையும் பொருத்தல் ஆகியவை நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறுகிறார் இது சிறுவினாவுக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா சிந்தனை வினா பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழில் இருக்குது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள் கருதுவன யாவை இதுக்கான ஆன்சர் பெற்றோர் ஆசிரியர் வயதில் மூத்தவர் ஆகியவர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் பிறருடன் பகை கொள்ளாமல் ஒற்றுமை உணர்வை வளர்த்து வேண்டும் அடுத்தவருக்கு உதவி செய்யும் பண்பினை வளர்த்து கொள்ளுதல் வேண்டும் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியைக் கற்று குறிக்கோளுடன் கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் அனைவரிடத்திலும் அன்புடையவராய் இருத்தல் வேண்டும் அறச்செயல் செய்து தெய்வம் தொழுதிட வேண்டும் இதுதான் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்கள் இந்த பாடத்தில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் ஒன் வேர்ட் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் எழுதி படிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்